ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் டு கேஆர் மேக்ஸ் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் சிக்ஸில் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் இஃப் இசிட் ஈக்வல் டு இஸ் எ காம்ளெக்ஸ் நம்பர் சஜ் இமஜினரி பார்ட் ஆஃப் டூ இசட் ப்ளஸ் ஒன் டிவைட் பை இசட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு சொல்லிட்டு ஷோ தடோக்காஃப்ட் ஈஸிட்டுங்கிறது டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ வை ஈக்குவல் டு சொல்லியிருக்காங்க இப்போ கொடுத்துருக்கிறது என்னன்னா ஈஸட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப்

ஏ டூ இன்டூ எக்ஸ்ப்ளஸ் ஐவோங்க அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஐ உள்ளே டூ போயிடும் அவ்வளோதான் எக்ஸ்ப்ளஸ் ஐஒில் டூ உள்ளே எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இசிட்டி எக்ஸ்ப்ளஸ் ஐஒய் இப்படா ஐ உள்ளே போய்டுங்களா அப்போ ஐ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஸ்கொயர்ட் ஒய் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா எக்ஸ்ப்ளஸ் ஐஓ உள்ளே ஐயை மல்டிபல் பண்ணிக்கிறேன் டேரெக்டாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் பாருங்கள் ரியல் பார்ட் தனியும் இயல் இமேஜினரிங் பார்ட் தனியாக எழுதலாங்களா அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ டூ ஒய் divided by, இங்கே என்ன வரும் ஐஎக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்னுன்னு வரும் இல்லைங்களா ஈக்குவல் டு ஸீரோ ஸோ இமாஜினரி பாட் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ டூ ஒய் டிவைடட் பை இப்போ ரியல் பாட் என்னங்க 1 மைனஸ் ஒய் வருங்களா ப்ளஸ் ஐஎக்ஸ் equal to ஜீரோ இப்போ இந்த வைக்கு என்ன imaginary பாட் மட்டும் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இதோடய imaginary பாட் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் இட்ஸ் எ டிஃபிகல்ட் ஏன்னா கீழே என்ன இருக்குது ஐ ஃபார்மேட்டில் இருக்குது அதனால் மேலேயும் கீழே காஞ்சு கேட்டாலும் டிவைட் பண்ணுவோம் இல்லைங்களா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஃபார்மேட் கொடுங்கன்னா ஐங்கிற பாட் தான் இமாஜினேனு எழுதலாம் ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா இமாஜினரி பாட் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ டூ ஒய் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஒய் இன்டூ ப்ளஸ் ஐஎக்ஸ் இன்டூ ஒன் மைனஸ் ஒய் மைனஸ் ஐஎக்ஸ் டிவைட் பாய் ஒன் மைனஸ் ஒய் மைனஸ் ஐஎக்ஸ் ஈக்குவல் ஜீரோ ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் இமாஜினரி பார்ட்டாக மேலே மல்டிப்பு பண்ண வேணாம் அப்படியே வச்சுக்கோங்க டேரெக்டாக நம்ம இமாஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம் டூ ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ஒய் இன்டூ இன்டூ என்னங்க ஒன் மைனஸ் ஒய் மைனஸ் ஐ

ஓகேங்களா இதில் என்ன பண்ணணும் நம்ம இமாஜினரி பார்ட் இமாஜினரி பார்ட்னால் ஐரு கட்டாகவும் மட்டும் எழுதுவோம் இல்லைங்களா டெனாமினேட்டர் அப்படியே வரும் நியூமிரேட்டரை தான் பார்க்கணும் இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒன்று கா மல்டி பண்ணிங்கன்னா ரியல் பார்ட் இது இதில் மல்டி பண்ணால் இமாஜினரி பார்ட் இமாஜினரி பாட்டை மட்டும் எழுதணும் அப்போ ஐயை விட்டுட்டு அந்த பார்ட் மட்டும் தானாங்க எழுதணும் அப்போ இமாஜினரி ஆஃப் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒயில் இமாஜினரி அப்படின்னா ஒய் எழுதுவீங்க அப்போ ஐரு கட்டாகவும் எழுத போகிறோம் அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ஓகேங்களா ஃபஸ்ட் டேம் எழுதியாது ஃபஸ்ட் டேம் எடுத்து ரெண்டையும் மல்ட்டு பண்ண பார்க்குறோம் அடுத்து செகண்ட் டேம் எடுத்து ரெண்டு மல்ட்டு பண்ணுங்கள் இங்கே என்ன வரும் ப்ளஸ் ஐ ஓகே அப்போ ஐ அந்த டேம் எழுதுவோம் டூ ஒய் இன் டூ ஒன் மைனஸ் ஒய் இது ஐ ஸ்கொயர்னா ரியல் நம்பர் வந்துடும் இல்லைங்களா அப்போ இது வராது ஓகே எல்லா டேர்மும் மல்ட்டு பண்ணணும் பார்த்தியாச்சா ஃபர்ஸ்ட் டேர்மு கம்பேர் பண்ணுறோம் செகண்ட் டேமாக கம்பேர் பண்ணுறோம் ஸோ இதுதான் நம்மளுக்கு இமஜினரிங் பார்ட் வருது ஸோ டினாமினேட்டர் ஒன் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா இ மாசில் பார்ட் மட்டும் எழுதியாச்சு ஸோ தீஸ் இம்ப்ளைஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் டி டினாமினேட்டர் எந்த பார்க்க போனால் ஜீரோன்ட்டு எடுத்திங் ஜீரோ தானே வரும்போது மேலே மட்டும்தான் வரும் அப்போ மைனஸ் எக்ஸ் எவ்வளோ மட்டும் பண்ணுங்கள் மைனஸ் டூ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸை மல்ட்டு பண்ணால் ஓகேங்களா மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இங்கே டூ ஒயை மல்ட்டு பண்ணுங்கள் ப்ளஸ் டூ ஒய் 2y டூ ஒய் ஸ்கொயர்ட் இந்த பக்கம் போனால் என்ன ஆயிடும் 0 ஸோ இதில் நெகட்டிவ் first இருக்குங்களா அதில் மல்டிப்ளை நெகட்டிவ் மைனஸ் ஆள் மல்டிப் பண்ணுங்கள் டூ squared plus ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் so order ஸோ ஆர்டர் எழுதிக்கலாங்களா டூ squared ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ equal to 0. ஜீரோ நங்க நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்சர் கிடச்சிடுச்சா இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்